சமீப காலமாக இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்களில் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற இந்த விஷயமானது தற்போது 22வது லா கமிஷன் அவர்களுடைய முயற்சியினால பப்ளிக் ஒப்பீனியனை மக்களிடம் கோரியிருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு June 15 வாக்கில் அதை அறிவிச்சிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். அண்ட் அந்த ஒரு 30 days பீப்புள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு முன்னாடி யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்ன, அதாவது இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன, இதோடைய சாராம்சங்கள்லாம் என்ன, அது கன்ஸ்டிடியூஷனில் என்ன மாதிரியான ஒரு பேக்கப் இருக்குது, ஜுடிஷியல் வியூ அதாவது சட்டத்தின் பார்வையில் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத குறித்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் வந்து 2 laws இருக்குது, ஜஸ்ட் கிரிமினல் லா அண்ட் சிவில் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிமினல் லா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்றான ஒரு சீரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எந்த மதத்தில், எந்த ஜெண்டரில், எந்த காஸ்ட், எனி பர்சன் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட க்ரைம் பண்ணாங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு அந்த கிரிமினல் லான் படி ஒரே மாதிரியான தண்டனை தான் வழங்கப்படும். இன் கேஸ் ஆஃப் மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், சக்சஸன் போன்ற இந்த விஷயங்களில், இந்த பர்சனல் விஷயங்களில் வந்து இந்த சட்டத்தின் செயல்பாடு வந்து வேறு மாதிரியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்க அவங்க மதத்திற்கேற்ற வழக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி விஷயங்களில் அதற்கான தீர்ப்புகளும் நிவாரணங்களும் வழங்கப்படுகிறது. ஸோ மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், சக்சஸன், திருமணம், அப்புறம் சொத்துரிமை, தத்தெடுப்பு, வாரிசு பிரச்சனைகள் போன்ற எல்லா விஷயமும் இந்தியாவில் எந்த லாவின்படி தீர்ப்புகள்லாம் வழங்கப்படுது அப்படின்னா பர்சனல் லாஸ் ஆஃப் ரிலீஜியன், அதன் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு இஸ்லாமியராக இருந்தோன்னா நம்மளுடைய மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில், நம்ம ஒரு இந்துவாக இருந்தோன்னா நம்ம மதத்தில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் திருமண சட்டங்களும் வாரிசு உரிமை சட்டங்கள் போன்றவையெல்லாம் நடைமுறை இல்லை இருந்துகிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா இந்த மேட்டர்ஸ் ஆஃப் மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், சக்சஸன், திருமணம், சொத்துரிமை, குழந்தை தத்தெடுப்பு, வாரிசு போன்ற இந்த விஷயங்கள்லாம் ஒரு பொதுவான சட்டம், எல்லோருக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு காமனான ஒரு சட்டம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுடைய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இதை வந்து கன்ஸ்டிடியூஷன் பேக்கப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால், ஆமாம், Article 44 DPSP அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அரசு நெறிமுறை கொள்கைகள். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. நம்மளுடைய கன்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸே, அரசியலமைப்பை உருவாக்கியவர்களே, அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நினைத்தால் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து, ஸோ கன்ஸ்டிடியூஷன் பேக்கப் இருக்கா? எஸ் இட் ஹாஸ் அ பெர்ஃபெக்ட் பேக்கப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி, நம்ம ஜுடிஷியரி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ஷாபானு கேஸ் அப்படிங்கிறது வந்து 1985 1985 இந்த கேஸ் நடந்துச்சு. அது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், நிறைய விஷயங்கள் அதில் வந்தது. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, மத்திய அரசை என்ன வழிகாட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, ஒரு பொது சிவில் கோடை வந்து நாட்டில் கொண்டு வாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாட்டிற்காக வேண்டி ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு அந்த தீர்ப்பில் வெளியிட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா ஷாபானு கேஸ் அப்படிங்கிறது ஒரு 75 பெண்மணி, அவங்கள வந்து உடனடி முத்தலாக் கொடுத்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேஸில் தான் அந்த ஷாபானு கேஸ், அதில் உச்சநீதிமன்றம் காமன் சிவில் கோடு வந்து நேஷனல் இன்டகிரேஷனுக்காக வேண்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஜட்மெண்ட்டு, தட் இஸ் சாரா முத்கல் கேஸ். ஸோ இன் 1995 சாரா முத்கல் கேஸ்லையும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது, ஒரு 4-5 அட்லீஸ்ட் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 சொன்னேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உச்சநீதிமன்றமே மத்திய அரசுக்கு வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டு தன்னுடைய தீர்ப்புகளில் வெளியிட்டிருக்கிறாங்க.
சரி, இப்போ இந்த சட்டம் வந்தா இதோடைய அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறது நிறைய விஷயங்களை நம்ம படிக்கும் போது அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுது. என்னன்னா, என்ஷுர்ஸ் ஜெண்டர் ஜஸ்டிஸ், அதாவது ஒரு பாலின சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு இது உதவுது. அதாவது இப்போ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, இஸ்லாமிய பெண்களுக்கு வேற மாதிரியான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு, இந்து உமனுக்கு வேற மாதிரியான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு காமனான ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்ததுன்னா அதன் அடிப்படையில் எல்லாருக்கும் சமமாக அந்த சொத்துரிமைக்கான தீர்ப்புகளை வந்து வழங்குவது ரொம்ப எளிதாயிடும். ஓகே, ஸோ என்ஷுர்ஸ் ஜெண்டர் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. ஓகே, இப்போ சட்டத்தில் வந்து ஒரு சீரான பிரின்சிபிள்ஸ். அகெயின் தேர்ட் என்ன அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பேதங்களை வந்து குறைக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். பிகாஸ் எல்லாருமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிலீஜியன் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்காது. இப்போ நடைமுறையில் பர்சனல் லாஸ் இருக்கிறதுனால தானே ஒரு ஒரு ரிலீஜியன் பீப்புளுக்கு இந்த பர்சனல் இஷ்யூஸ் ஆஃப் மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ் இதில் ஒரு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்த நிலை மாறிடும். அகெயின் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து கோவாவில் வந்து இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்டில் இருக்குது. நம்ம முடியுதா, கோவாவில் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் கூட யூனிஃபார்ம் பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இதை வந்து ஷைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் யூசிசி அப்படின்னு கோவாவை வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னுதாரணமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோடைய பாசிட்டிவ்ஸ், சம் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா, இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ளஸ் அப்புறம் பொலிட்டிக்கல் வில் இல்லை, அப்புறம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் இதோடைய ஒரு அவுட்லைனான ஒரு விஷயம். ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய பார்வை என்னவா இருந்திருக்கு அன்றைய காலகட்டத்திலே அப்படின்னா, இந்த கேள்வி வந்து அவர் அரசியலமைப்பு சபை தலைவர், டிராஃப்டிங் கமிட்டி தலைவராக இருக்கும் பொழுதே இந்த கேள்வி எழுந்தது. அண்ட் வேரியஸ் இஷ்யூஸில் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இது காலத்தின் தேவைக்கு ஏற்ப கொண்டு வரலாம், இட் கேன் பி வாலண்ட்ரி அண்ட் பேஸ்ட் ஆன் டைம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நிலைப்பாடு இருந்திருக்கு. தட் இஸ் அம்பேத்கர் வந்து இது வேணாம் அப்படின்னு இருக்கல, அந்தந்த டைம் முடிவெடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாலண்ட்ரியான ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நடைமுறையில் நான் சொன்னேன் இல்லையா, கோவாவில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் இருக்குது அப்படின்னு. ஏன் கோவாவில் மட்டும் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி இருந்தது. அண்ட் அது வந்து 1961 தான் போர்ச்சுகீசியர்களை வந்து வெளியேற்றி கோவா வாஸ் டேக்கன் இன்டு இந்தியன் டெரிட்டரி இல்லையா. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் போர்ச்சுகீசியர்கள் வந்து ஒரு சிவில் கோட் கொண்டு வராங்க, போர்ச்சுகீஸ் சிவில் கோட் ஆஃப் 1867. அந்த சிவில் கோட், போர்ச்சுகீசியன் சிவில் கோட் அடிப்படையில் தான் அங்கே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அங்கே நடைமுறையில் இருக்கிறது. ஸோ இதுதான் இதோடைய சாராம்சம் நண்பர்களே. நம்மளுடைய கருத்துக்களை கூட அந்த லா கமிஷன் கேட்டிருக்க அந்த இதில் நம்மளுடைய தகவல்களை, நம்மளுடைய சிந்தனைகளை அரசுக்கு தெரிவிக்கலாம்.